வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு அருமையான இறால் வறுவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ இறாலை குடல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போது மேரினேட் பண்ணுறதுக்காக மசால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. அடுத்து மிளகாப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சைஸில் லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு கிலோவுக்கு இந்த அளவு லெமன் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் இதில் தூவி விட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலகலகலான்னு கலக்கி விட்டுறணும். நல்லா கலக்கினதுக்கப்புறம் மூடியை போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. 10 இல்லை 15 பூண்டு பல்ல நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம இடித்த பூண்டை போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வறுக்கணும். இந்த கலரில் வரும் பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இறாலை தூக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த இறாலருந்தே தண்ணி நிறையா வரும். இந்த இறால் வறுவல் கண்டிப்பாக இரும்பு தோசைக்கல்லில் தான் செய்யணும். என்கிட்ட சின்ன தோசைக்கல் இருக்கிறதுனால நான் இந்த பேனில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் மாற்றிடுவேன். இந்த இறால் வறுவலை கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்க தனுஷ்கோடிக்கு போயிருக்க எல்லாருமே அங்கே இருக்க கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேம் அதே மெத்தடில் தான் இந்த இறால் வறுவல் நான் செய்கிறேன். இது நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் நான் மாற்றிடுறேன். தோசைக்கல்லில் மாற்றிட்டு சுற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா பரட்டி பரட்டி எடுத்தேன். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அவ்வளோதான் நம்ம இறால் வறுவல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மல்லியலை தூவி இறக்கிடலாம். இறா இவ்வளோ நேரம் குக் பண்ணுறதுனால ரப்பர் மாதிரி ஆயிரும்ட்டுலாம் பயப்படாதீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. இது ஸ்நாக்ஸாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், இறால் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரோல் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.